உதவி மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் போய் ஒரு கிளாஸ் பார்த்தேன், அது என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இருந்தது. போன வருஷம் ஒரு கிளாஸுக்கு போனேன், அதுலேயும் எனக்கு வந்து முழு திருப்தி இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை டாபிக் எடுத்தேன், அந்த டாபிக்கில் சந்தேகம் இல்லாமல் கொஞ்சம். ஆனால் ஏஎல்பி மூர்த்தி சாரோட யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் உன்னால் முடியலையா அப்படின்னு யார்ட்டையோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே எனக்கு வந்து ஒரு உணர்வாகவும் உந்துதலாகவும் உணர்ந்தேன். உணர்ந்து சாருக்கு கூப்பிட்டேன், அவங்க எனக்கு நான் போட்டிருந்தேன், அவங்க எனக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுனால நான் டிரைவிங்கில் இருந்தேன், டூ வீலரில் போகும்போது நான் ஃபோன் எடுக்கிறேன், போய் இறங்கிட்டு பார்க்கும்போது இருக்குது. திருப்பி நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டு அவங்க கூப்பிடலை. அப்போது நம்ம டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எப்போ கிடைக்க போகுது தெரியலன்னு ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ண கிடைக்கும். அப்புறம் ஒரு முறை ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன், கோவிலில் வச்சு அம்பாள்கிட்ட வணங்கிட்டு நான் போயிட்டேன். சார் எடுத்துட்டேன், எடுத்துட்டு நான் உனக்கு அட்ரஸ் அனுப்புகிறேன், நம்பர் அனுப்புகிறேன், அந்த நம்பரில் அதேமாதிரி அந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார், அதேமாதிரி கர்மா கிளாஸ் வர்ற வரைக்கும் எனக்கு அந்த 1-4-7-10 நிகழ்காலம் அப்படிங்கிறது தெரியாது. எளிமையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு தடவை கிளாஸ் ஆரம்பிக்கும்போது இதே பொறுமையோடு தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ அதெல்லாம் நினைக்கிற போது இவ்வளோ பெரிய பொறுமை அந்த குருவிட்டு குருவோட நிழலில் இருக்கிறதுனால அவங்க சுவாச காற்று எனக்கும் அந்த சுவாச காற்று எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். இப்போ ஃபோன் மூலமாக எனக்கு